அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தௌஹீத் கொள்கையில் உடையவர்கள் பலர் வந்து இந்த சூன்யத்தை மறுக்கிறாங்க. முதல்ல கத்தாதீங்க, கற்றுக்கோங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, அப்புறம் பிபி கிபி வந்துட போகுது, சரிங்களா? சூன்யம் இல்லை இல்லைன்னு மைக்கை பிடிச்சி இப்படி கத்துறீங்களே, நீங்கள் சொல்லக்கூடிய வாதம் சரியானதாக இருக்கா? சூன்யத்துக்கு வந்து ஒருத்தர் சூன்யம் செய்யப்பட்டால் அவருடைய உயிர் போய்விடும், அவர் உயிர் தப்பிப்பார், இப்படிலாம் சொல்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய ஆற்றலை வந்து சூன்யத்துக்கு கொடுக்குறீங்களா அப்படின்லாம் கத்துறீங்களே மைக்கை பிடிச்சி. யார் வாப்பா அல்லாஹ்வுடைய ஆற்றலை சூன்யத்துக்கு கொடுத்தது? ஒருத்தர் நடந்து போகிறாரு, ஒரு பாதாள சாக்கடை இருக்குது, அதில் விழுந்துடுறாரு. அந்த பாதாள சாக்கடையில் உயிர் தப்பித்தவங்க சில பேர் இருக்காங்க, மரணித்தவங்க சில பேர் இருக்கிறாங்க. அதனால் பாதாள சாக்கடை வந்து உயிர் கொடுக்கும் ஆற்றல் இருக்கிறது, உயிர் எடுக்கும் ஆற்றல் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? இல்லை இது ஒரு காரணக்கர்த்தா தான், அல்லாஹ் நாடினா தான் அவர் உயிர் தப்பிப்பார், அல்லாஹ் நாடினா தான் அவர் இறந்துடுவார் சொல்லுவோமா? அதேமாரி தான் ஒருத்தர் மூணாவது மாடியிலேருந்து கீழே விழுந்துடுறாரு, சூசைட் பண்ணிக்கிறாரு. அதில் சில பேர் உயிர் தப்பித்தவங்களும் இருக்காங்க, உயிர் மரணித்தவங்களும் இருக்கிறாங்க. அதுக்காக மூணாவது மாடிக்கு அல்லாஹ்வுடைய ஆற்றல் இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோமா? உயிர் கொடுக்கும் உயிர் எடுக்கும் ஆற்றல் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோமா? இல்லை தானே, அது ஒரு காரணக்கர்த்தா. அல்லாஹ் நாடினா அதுலேருந்து விழுந்தது உயிர் தப்பித்தவங்களும் இருக்காங்க, மரணித்தவங்களும் இருக்காங்க. அதுபோல தான் சூன்யமும், சூன்யம் என்பது ஒருவருக்கு செய்யப்பட்டால் அல்லாஹ் நாடினால் அவருக்கு உயிருக்கு பாதிப்பு ஏற்படும், உடமைக்கு பாதிப்பு ஏற்படும். சில வேளைகளில் அல்லாஹ் நாடினால் அவர் மரணித்தும் விடுவார். அல்லாஹ்வுடைய ஆற்றலை நாங்கள் சூன்யத்துக்கெல்லாம் கொடுக்கல. சூன்யம் என்பது ஒரு காரணக்கர்த்தா, அந்த பாதாள சாக்கடை அந்த மூன்றாவது மாடி மாதிரி அதுவும் ஒரு காரணக்கர்த்தா. அல்லாஹ் நாடினா தான் உயிர் தப்பிப்பவங்க இருக்கிறாங்க, உயிர் பிழைக்கிறவங்க இருக்காங்க.